வெல்கம் டு ஃபேவரட் குக்கிங் அண்ட் பிளாக்ஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்க. வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு, கடாய் வந்து சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இங்கே வந்து நான் மூணு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்குனது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அஞ்சு முந்திரி மூணு பாதாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக. இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கிரேவிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன டம்ளர், அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து 100 கிராம் பன்னீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி லைட்டாக சுகர் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிட்டேன், உங்களுக்கு காமிக்க முடியல. நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து கஸ்தூரி மெத்தி வந்து நான் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
லாஸ்ட்டில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கொஞ்சோண்டி பட்டர் சேர்த்துக்கிறேன்.